ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபோ தமிழ் சேனல். நான் இன்றைக்கி என்ன இன்ஃபர்மேஷன் பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, 50 வயசை வந்து நெருங்கிட்டு இருக்கிறவங்க வந்து டெய்லி வந்து நான் சொல்லக்கூடிய இந்த உணவுகைகளில் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா பல வகையான ஆபத்தான நோய்கள்லேருந்து உங்களை நீங்களே காப்பாற்றிக்கலாம். ஸோ நம்ம 50 வயதுன்னு கிடையாது, எல்லா வயதுலேயுமே வந்து நம்ம உடம்புக்கு தேவையான ஆரோக்கியமான உணவுகளை தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஆரோக்கியமற்ற உணவுகளை வந்து நீங்கள் சாப்பிட சாப்பிட அது எந்த வயதானாலுமே அது வந்து நமக்கு கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்த தான் செய்யும். அதுலேயும் குறிப்பாக எதுக்காக நான் இதில் வந்து 50 வயதை நெருங்குவர்கள் இல்லாட்டா 50 வயதை தாண்டியவர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து வயசு ஆகும்போது கண்டிப்பாக உடல் ரீதியான சில பிரச்சனைகள் வந்து வரலாம். அதே மாதிரி கொஞ்சம் வந்து அவங்க சுறுசுறுப்பாக இல்லாமல் கொஞ்சம் டல்லாக சோர்வாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா சில வகையான உணவுப் பொருட்களை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட உடம்பத்தையும் உடம்பை ரொம்ப ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் நம்ம வந்து வச்சுருக்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா முட்டை. ஸோ முட்டையை பொறுத்தவரை முட்டையில் ஏராளமான விட்டமின்கள் வந்து இருக்குது. அதுலேயும் விட்டமின் டி வந்து ஒரு சிறந்த மூலமாக வந்து நம்ம வந்து சொல்கிறோம். பிகாஸ் இந்த விட்டமின் டியிலிருந்து தான் நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான அவ்வளோ சத்துக்களும் கிடைக்குது. அதே மாதிரி உங்களோட எலும்பை வந்து பலப்படுத்துறதுக்கும் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 50 ஏஜஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து டெய்லி வந்து ஒரு முட்டை வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அதே மாதிரி மஞ்சக்கருவோடு சேர்த்தே நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட உடம்பில் இருக்கிற புரோட்டீன் அண்ட் அமினோ அமிலங்கள் இது எல்லாத்தையுமே வந்து சரி செஞ்சு உங்களோட மூளையையும் ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு உதவுது. அதே மாதிரி உங்களோட உடம்பையும் ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்க வைக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பிகாஸ் யூஸ்வலாகவே நம்மளுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆகிறப்போ கொஞ்சம் நீங்கள் டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் உங்களுக்கு நீங்கள் வந்து எக்கு இந்த மாதிரி டெய்லி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் அதே டைமில் கொலஸ்ட்ரால் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்க உங்களோட டாக்டர்ஸோட பரிந்துரையின்படி நீங்கள் வந்து எக்கை வந்து சாப்பிட்லாம். பிகாஸ் எக் நீங்கள் சாப்பிட்டதுனால வந்து கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக சான்சஸ் இருக்கும். அதனால நீங்கள் வந்து உங்களோட டாக்டர்ஸோட பரிந்துரையின்படி உங்களோட டயட்டை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு நிறைந்த மீன்கள். ஸோ இதில் வந்து கொழுப்பு நிறைந்த மீன்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ நல்ல கொழுப்பு நிறைந்த மீன்கள், அதாவது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் மட்டும் அதிகமாக இருக்கிற வகையான மீன்களை வந்து நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். சால்மன், மத்தி, சூரா இந்த மாதிரியான கொழுப்பு நிறைந்த மீன்களை வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அதுலேயும் ஸ்பெஷலாக 50 ஏஜில் இருக்கிறவங்க இல்லாட்டா அதுக்கு மேலே இருக்கிறவங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி அதிக அளவில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பிரிட்டிஷ் ஊட்டச்சத்து அறக்கட்டளையில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை பற்றியான ஒரு ரிசர்ச் வந்து நடத்தி அவங்க அதோட முடிவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதய நோய்களை தடுக்கிறதுக்கு வயதானவர்களுக்கு இதய நோய்களை தடுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் 2 முறை வாரத்துக்கு நீங்கள் வந்து இந்த கொழுப்பு நிறைந்த மீன்களை சாப்பிட்டுட்டு வந்தீங்க, அதாவது ஒமேகா 3 ரிச் ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைந்த இந்த வகையான மீன்களை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அது உங்களோட மூளையையும் உங்களோட உடம்பையும் ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்பிள். ஸோ ஆப்பிள் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே தெரியும், நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுக்கு நம்ம ஏதாவது ஃப்ரூட்ஸ் எடுத்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து சூஸ் பண்ணுறது வந்து ஆப்பிளாக இருக்கும், ரெண்டாவது ஆரஞ்சாக இருக்கும். ஸோ ரெண்டுலேயுமே வந்து நிறைய வகையான ஊட்டச்சத்துக்கள் விட்டமின்ஸ் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வயதாகிறப்போ நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நீங்கள் டெய்லி வந்து உங்களோட உணவில் வந்து நீங்கள் ஆப்பிள் வந்து சேர்த்துட்டு வரலாம். இதில் உங்களுக்கு நல்லாவே தெரியும், இதில் அதிக வகையான நார்ச்சத்து இருக்குது, விட்டமின் சி, கே, ஏ, B1, B2, B6 இதை மாதிரி நிறைய விட்டமின்ஸும் இருக்குது. அதே மாதிரி மேங்கனீஸ் தாமிரம் பொட்டாசியம் இது மாதிரி நிறைய மூலக்கூறுகளும் வந்து இதில் வந்து அடங்கியிருக்கு. ஸோ ரீசன்ட் ரிசர்ச் படி டெய்லி வந்து நீங்கள் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அது வந்து மாரடைப்பு அபாயத்தை வந்து குறைப்பதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்படி நீங்கள் சாப்பிட்டுட்டு வர்றதுனால உங்களுக்கு உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து அவ்வளவுமே வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக 50 ஏஜ் தாண்டப்போ உங்களுக்கு வர அந்த ஞாபக மறதி இல்லைன்னா வந்து உடல் சுறுசுறுப்பு இல்லாமல் ரொம்ப சோர்வாக இருக்கிறது, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து தீர்க்கக்கூடிய ஒரு உணவு ஒரு ஃப்ரூட்டாக தான் வந்து இந்த ஆப்பிள் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ ஆப்பிளும் நீங்கள் வந்து டெய்லி சாப்பிட்டுட்டு வரலாம்.
அதே மாதிரி அரிசி. ஸோ சுகர் பேஷண்ட் வந்து ரொம்ப அரிசியை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ மினிமம் அமௌண்ட்டாவது நம்மளோட உடம்பில் வந்து கார்போஹைட்ரேட் வந்து கண்டிப்பாக சேரணும். ஸோ அது வந்து 50 ஏஜில் இருக்கிறவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து பொருந்தும். ஸோ இதுலேயும் வந்து நிறைய மெக்னீஷியம் இந்த வகையான பிற அத்தியாவசியமான தாதுக்கள் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டுமாவது நீங்கள் வந்து அரிசியை வந்து உங்களோட உடம்பில் வந்து சேர்த்துட்டு உணவோட உணவாக சேர்த்துட்டு வரலாம். இது வந்து ஜீரணமும் எளிதில் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஆரோக்கியத்தை வந்து கொடுக்கும். அதே மாதிரி உங்களோட உடல் எடையும் வந்து கட்டுக்குள் வைக்கும். அதுக்கு நீங்கள் சரியான அளவில் வந்து இந்த உணவை வந்து எடுத்துக்கணும், அரிசியை வந்து எடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம். ஸோ ரத்த அழுத்தம் வந்து இப்போ வயதாக வந்து அதிகரிக்கும்னு வந்து சொல்லுவாங்க. அந்த வகையான இரத்த அழுத்தத்தை வந்து பெரும்பாலும் ரொம்ப நம்ம கட்டுக்குள் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பொட்டாசியம் நிறைந்த இந்த வகையான வாழைப்பழங்களை வந்து அதிக அளவு சாப்பிடணும். ஸோ அப்படி நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அது வந்து இரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு யூகேயில் ரீசன்ட் ரிசர்ச்சில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த வாழைப்பழம் சாப்பிட்றதுனால உங்களுக்கு இதய நோய்கள் மற்றும் பக்கவாதம் இந்த மாதிரியான நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயத்தையும் வந்து வாழைப்பழம் வந்து குறைக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வாழைப்பழம் உங்களுக்கு நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம், இல்லைனா வந்து மில்க் ஷேக் அந்த மாதிரி கூட வச்சு கூட நீங்கள் பச்சை வாழைப்பழம் கூட நீங்கள் டெய்லி சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ இதுவும் வந்து உங்களோட ஒட்டுமொத்த உடம்பு ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறதுக்கு அதே மாதிரி இரத்த அழுத்தத்தை வந்து மேம்படுத்துறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வாழைப்பழமும் நீங்கள் உங்களோட டெய்லி டயட்டில் வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிஸ். ஸோ 50 வயசுக்கு அப்புறம் நீங்கள் வந்து டெய்லி ப்ளூபெரி, க்ரீன் பெரிஸ், தென் ஸ்ட்ராபெரிஸ் இந்த மாதிரியான உணவு வகைகளை வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து விட்டமின்ஸ், தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றிகள் அதிக அளவு இருக்கிறதுனால உங்களோட உடல் நிலையை வந்து சம நிலையாக வந்து பராமரிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து உடம்பில் அடிக்கடி வீக்கம் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட அதையும் குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்களுக்கு உடலில் மற்றும் ஏதாவது ரொம்ப சுறுசுறுப்பை இல்லாமல் ரொம்ப டல்லாக டயர்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் பழங்கள் வந்து அதிகமாக சேர்க்க அது எல்லாமே வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இந்த வகையான செரீஸில் வந்து உங்களுக்கு அதிக அளவு ஃப்ளேவனாய்ட்ஸ் வந்து இருக்கிறதுனால ஃப்ளேவனாய்ட்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிக அளவு இருக்கிறதுனால அது உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த அலர்ச்சி, வீக்கம் இது எல்லாத்தையுமே வந்து கட்டுப்படுத்தக்கூடிய நிறைய பண்புகள் வந்து பெரிஸில் வந்து அதிக அளவு இருக்கிறதா வந்து ரீசன்ட் ரிசர்ச்சில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 50 வயதை நெருங்கியவர்கள் அண்டு 50 வயதுக்கு கடந்தவர்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த வகையான உணவுப் பொருட்களை வந்து உங்களோட உணவோடு உணவாக சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட உடலை ரொம்ப ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வச்சுக்கலாம். அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் கமெண்ட்டாக மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான டாபிக் கூட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.